பேசிட்டு சந்திரா நீ வாய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் வா வரேன் வா வா எல்லாரையும் கூட்டு வா இல்ல அது நல்லா சூடா இருக்குல்ல நான் ரஷ்யா கிட்ட கல்யாணத்தை பத்தி சில விஷயங்கள் பேசணும்னு தான் வந்தேன் பாத்திமா சொன்னா ட்ரெஸ் எடுக்கிற விஷயமா பேசத்தானே வந்திருக்கீங்க ஆமா ஏதாவது நல்ல கடையில தான் வாங்கணும் கோழி கொடுப்போம் எவ்வளவோ கடைங்க இருக்கு அதுக்கு எதுக்கு நீங்க இவ்ளோ யோசிக்கிறீங்க அது ரஷ்யாவோட விருப்பத்தையும் கேட்டுட்டு எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி கிட்ட எல்லா விஷயத்துக்கும் அபிப்பிராயம் கேப்பீங்க அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டீங்க ஐயா நான் அந்த டைப் இல்ல அது எனக்கு தெரியும் பாத்திமா உங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி நிறைய என்கிட்ட சொல்லிருக்கா அப்புறமா நானு கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு அந்த நல்ல நாளுக்காக காத்துட்டு இருக்க ஒரு சாதாரண ஆளு இப்ப போய் நாம இப்படி தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல இந்த மாதிரி விஷயத்துல நான் ஒரு கிராமத்து ஆளுதான் ஏன் தலையெழுத்து நாட்டப்புறத்தான் கூட தான் வாழணும் போல ஜஸ்ட் அ மினிட் நான் ஃபாத்திமா கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு வந்துடுறேன் ஃபாத்திமா கொஞ்சம் இந்த பக்கம் வா என்ன கொஞ்சம் என்ன ஆச்சு அப்ப என்ன இல்லையா அந்த பொண்ணு என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா நான் அந்த மாதிரி ஆள் இல்ல என்ன சொல்ற அந்த பொண்ணு என்ன ஒரு மாதிரி டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கா என்ன குஞ்சாப்போ இந்த காலத்துல இப்படி பேசுற முதல்ல உள்ள போ நடக்கிற காரியத்தை பேசு ஏய் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது என்ன குஞ்சாப்போ நாட்டு பொருத்தனா இருந்தாலும் உன்னோட டேஸ்ட் வேற தானே என்ன இப்படி எல்லாம் பேசுற நான் உன்ன நல்ல பொண்ணு தான் நினைச்சிட்டு இருந்தேன் சா சிட்டி ஹாஸ்டல்ல படிக்கிற பொண்ணுங்க இப்படியா கெட்டு போயிருப்பீங்க மோசம் மோசம் இது 21ஆம் நூற்றாண்டு குஞ்சாப்போ எதுக்காக இவ்வளவு பயப்படுற அதுவும் இல்லாம இது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தானே என்ன சொன்ன இன்னொரு வாட்டி சொல்லு இது பாரு உனக்கு என்ன பத்தி தெரியாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பஞ்சாயத்துக்கு போனா கூட என் பக்கம் தான் எப்பவும் நியாயம் இருக்கும் அவ்வளவு பெர்ஃபெக்ட் இந்த விஷயம் ரஷ்யாக்கு தெரிஞ்சதுனா அவ என்ன நினைப்பா நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணி போட்டோ எடுத்து ஃப்ரேம் மாட்டி வைக்க போறியா யார சொல்ற ரஷ்யாவ அது ரஷ்யாவ தானே இவ்வளவு இவள்கிட்ட என்ன பண்றது ஏய் கட்டிக்க போற பொண்ணுகிட்ட என்ன பண்ணனும் கேக்குற கேக்காம பாத்திமா நான் கட்டிக்க போறது ரஷ்யாவா தானே இவள இல்லையே இவதே ரஷ்யா இவ இல்ல ரஷ்யா இல்ல குஞ்சா போ இவதே ரஷ்யா நீ கட்டிக்க போற பொண்ணு அப்ப சரியான ரஷ்யா இது சரி தப்புன்னு எதுவுமே இல்ல நீ என்கிட்ட தேடிட்டு வந்த பொண்ணு இவதான் நான் சொன்ன பொண்ணு இதே பொண்ணுதான் ரஷ்யா வந்தவாசி பக்கம் செய்யாரு காஞ்சிபுரம் எனக்கு புரிஞ்சு போச்சு எனக்கு புரிஞ்சு போச்சு பாத்திமா ஸ்கூல்ல படிக்கும் போதே இப்படிதான் கூட இருக்கிற எல்லாரும் வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பேன் ஷோ நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல இப்ப அது உண்மையான ரசியாவை கூப்பிடு இதோ நான் சொன்ன உண்மையான ரசியா இதோ இந்த பொண்ணு தான் இதோ வந்துட்டாளே அதே பொண்ணு குஞ்சாப்போ நீ இந்த பொண்ணு தான் தேடிட்டு வந்தியா ஆமா இதான் நான் சொன்ன ரசியா
ஐயோ குஞ்சாப்பு, இது ரஷ்யா இல்ல சுனந்தா, சுனந்தா நாயர். குஞ்சாப்புக்கு தெரியாதுல்ல, இவளும் எங்களோட காலேஜ்ல மேக்கப் டீம்ல தான் இருக்கா. எங்க வீட்டுக்கு வந்தப்ப எனக்கு மேக்கப் போடும்போது பாத்திருப்ப. ஒருவேளை அப்போ முஸ்லீம் பொண்ணு இல்லையா? இல்லையே, அவ நாயர் பொண்ணு. இது இது இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாமலேயே கல்யாணத்துக்கு தேதியை குறிச்சிட்டாங்க. நல்ல காமெடி. என் நிலமையை நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. அழுகையா வருது. சந்திரா, எனக்கு ஒரு சோடா வாங்கிட்டு வாடா. எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல, சம்மதம் இல்ல, சம்மதம் இல்ல. இந்த பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், பண்ணிக்கணும், பண்ணிக்கணும். என் பையனுக்கு பிடிக்காத பொண்ணு கல்யாணம் பண்ண வற்புறுத்த வேணும்னு சொல்லுங்க. எட்டி மேய்ச்சிரும் பாத்துக்க, ஆளுங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். என்ன பண்ணிடுவீங்க? 23 வருஷம் கழிச்சு ஒரு கூட நிறைய காய்கறி எடுத்துட்டு வரும்போது தெரியும் இந்த ஆளு நம்மள ஏமாத்திடுவானு. நீங்க யாருமே அதை நம்பல. இவ சரியான சதிகார. இந்த விஷயத்துல இனிமே தலையிட வேணாம்னு சொல்லுவீங்க? நபிசா, நீ கொஞ்சம் கத்தாம இரு. ஏமா, அம்மாவுக்கு நீ உள்ள கூட்டு போமா. என் பையனுக்கு பிடிக்காத பொண்ண கட்டி வைக்க விடவே மாட்டேன். அவனை கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்த கூடாதுன்னு குஞ்சாப்பு, நீ என்ன சொல்ற? இந்த கல்யாணத்தை மட்டும் நீங்க எல்லாரும் நடத்தணும்னு முடிவு பண்ணீங்க. சத்தியமா கல்யாணத்தன்னைக்கு இந்த ஆளு வீட்டு முன்னாடி தூக்கு மாட்டி நான் சாவேன். நீ என்ன என் வீட்டு முன்னாடி தூக்கு போடுத்தோங்க? உன்ன பாக்க சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னது? நானா சொன்னேன்? முதலேற இவன் தேவையில்லாத சட்டெல்லாம் பேசி இந்த கல்யாணத்தை அவாய்ட் பண்ண பாக்குறான். அவன சும்மா விட கூடாது. ஹாஜர், அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல? அவனுக்கே தெரியாம அவனுக்கு பொண்ணு பார்க்க நீங்க எப்படி போனீங்க? நான் போல, என்ன கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனாங்க. யாரு கட்டாயப்படுத்தினா? பொண்ணை தேட சொல்லி நீ பீரான் கிட்ட சொன்னியா இல்லையா? சொன்ன, அதுக்கு நீங்க ஏன் போனீங்க? போன வாரம் நம்ம விவசாய ஆபீஸ்ல நான் தென்னங்கண்ணு வாங்க போகும்போது இவ என் வீட்டுக்கு வந்தான். தென்னங்கண்ணு வாங்க போறீங்களே, நானும் உங்க ஜீப்ல வரட்டுமா? எனக்கு ஒரு பொன் பார்க்கும் படலம் இருக்குன்னு சொன்னான். ஜீப்லதான் நிறைய இடம் இருக்கு, அதனால நீ வாப்பான்னு சொன்னேன். நான் தென்னங்கண்ணு வாங்கின மாதிரி ஆச்சு, நீ பொண்ணை பார்த்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அப்ப நீங்க தென்னங்கண்ணு எத்தனை வாங்கின? எங்கப்பா வாங்கின? உனக்கு பொண்ணு பாக்கணும்னு சொன்ன உடனே அந்த வேலை எல்லாம் அப்படியே விட்டுட்டு உனக்கு பொண்ணு பார்க்க போனேன். அருமை முதலாளி. மாஸ்டர் பீரானே, உண்மையில என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஒரு பொண்ணோடையும் அவங்க குடும்பத்தோடையும் மான சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது. பாத்தீங்களா, இப்ப புரியுதா? இந்த விஷயத்துல நான் நிரபராதின்னு. ஆனால் ஒண்ணுமே சொல்லியே. எதுக்கு சொல்லணும்? அவர் கண்ணீராலேயே எழுதி காட்டுறாரு. ஈரானிய நல்லா விசாரிச்சு. இப்ப எல்லாருக்கும் புரியுதுல நான் நிரபராதின்னு? இந்த ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இவனை மரியாதை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லுங்க. எனக்கு போய் கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். பை. நீ என்ன நாடகம் ஆடினாலும் இந்த உலகத்துல உன் பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். குஞ்சாப்பு முதலாளி மாதிரி இல்ல, அவன் புத்திசாலி. உமர், எனக்கு கொஞ்சம் நினைச்சுக்காதீங்க. முதலாளி அங்க போய் ரெஸ்ட் எடுக்க போறாரு, அவ்வளவுதான். அந்த போயிட்டு இப்ப வந்துடுறேன். வாங்க, உங்ககிட்டதான் முக்கியமான முதலாளி. வாங்க, 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 வாங்க உமர், உட்காருங்க. இவன் தான் குஞ்சாப்பு, இவனுக்காகத்தான் உங்க பொண்ண கேட்டது. இங்க பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி யாரும் ஏமாத்தவே இல்ல. ஒரு அட்ரஸ் கொடுத்து பார்க்க சொன்னது உண்மைதான், ஆனா அதுக்காக இவங்க எல்லாரும் போய் கல்யாண தேதிய முடிவு பண்ணிட்டு வந்தா? இவனை இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்ல? ஆமா, இதெல்லாம் என்ன பழக்கம் உமர்? பையனை பார்க்காம பேசாம யாராவது பொண்ணை கொடுப்பாங்களா சொல்லுங்க? அதெல்லாம் நான் பேசிட்டேன் ஐயா. அப்பதான் இந்த ஆளு ஹாஜியார் சொன்னாரு, பொண்ணுக்கும் பையனுக்கும் நடுவுல 16 வருஷம் பழக்கம் இருக்குன்னு. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னா ஓடி போயிடுவாங்கன்னு கூட சொன்னாரு. பாத்தீங்களா, இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல? 16 வருஷம் இல்ல, வெறும் 16 நாள் தான் அந்த பொண்ணை பார்த்து. பின்ன எப்படி லவ் பண்றது? எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளுதான். இந்த ஆளு சும்மா விட கூடாது. ஆஜாரே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உமர் சொல்றது உண்மையா இருந்தா நீங்க இதுல இருந்து நிச்சயமா தப்பிக்கவே முடியாது. அப்படின்னா ஒண்ணு வந்து குஞ்சாப்புவே கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க, இல்லனா ரஷ்யாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை நீங்களே போய் கண்டுபிடிச்சு சொன்ன தேதியில நீங்களே போய் கல்யாணத்தை நடத்தி வைங்க. அதுதான் உங்களுக்கு கௌரவம். ஐயோ, அந்த பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ள நான் எங்க போய் தேடுவேன்? முதலாளி, ஏன் மண்டல ஒரு ஐடியா தோணுது? உங்களோட மகன் சையதுக்காக நீங்க பொண்ணு தேடிட்டு இருக்கீங்களே, அவனை ரஷ்யாக்கு நிக்காக கட்டி கொடுத்தானே? அவரு கூடாது. சலாவுதீன் சொன்னதுதான் ரைட்டு, அதுதான் சரியாவும் இருக்கும். நீ பேசாரா? ஆஜாரே, அவ சொன்னது கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணும்ல? பொண்ணோட சம்பந்தத்தை பத்தி நீங்களா கவலைப்பட வேணாம், அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். அந்த அல்லா மேல ஆணையா, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உங்க பொண்ணு வயசுல ஒரு பொண்ணு என் வீட்லயும் இருக்கா? இதுதான் நீங்க சொன்ன பெரிய சத்தியமா? நீ பேசாதடா.
உங்க பொண்ண ஏமாத்த என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. முதலியார் மாஸ்டர், என் பையனுக்கு ஒரு சாம்பத்திக வாழ்க்கை இல்ல. சாம்பத்தியம் இல்ல முதலாளி, தாம்பத்தியம் சும்மாறா. அதான் அந்த தாம்பத்தியம் வந்து அவனுக்கு செட் ஆகாது. என்ன சொல்றீங்க ஆச்சாரியா? சமீப காலத்துல அவன் ஒரு மருந்தை மாத்தி சாப்பிட்டான், அதனால அவனுக்கு அந்த எனர்ஜி இல்லாம போயிடுச்சு. அது என்ன மருந்து? மாமா, சையத் வந்து என்னோட மச்சான். அவரோட வாழ்க்கை அழியறத பார்த்து கைய கட்டி நிக்க இந்த குஞ்சாப்பால முடியாது. பரிகாரம் இருக்கு. ஆஜாரியோட பையனையே முடிவு பண்ணிடலாம். நீங்க சொன்ன தேதியிலே நிக்காக நடத்தலாம். பாத்தீங்கல்ல, கடவுளா வழிகாட்டிட்டாரு. பெரியவங்க எல்லாம் பேசி முடிவு பண்ணபடி குஞ்சாப்புக்கு நீ இந்த கல்யாணம் தேவையில்ல. ஆமா, அப்போ நான் கிளம்புறேன். முதலாளி சைது கிட்ட சொல்ல, இந்த மாதிரி மருந்து சாப்பிடும் போது சந்திரா நல்லா பசைய தடவி விடு, நாளைக்கு மழை வரும்னு சொல்றேன். இருக்கு அண்ணா, எதுக்காக நான் அடிக்கிறீங்க? இவனுங்க ஏன்டா நம்மள அடிக்கிறானுங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன குஞ்சாப்பு, எடுத்து விடு. விட்டுறலாம். Huh.